हेलो फ्रेंड्स வணக்கம் கற்பம் பைரோன் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் வேப்பம்பூ வடகம் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க சோ இந்த வடகம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பச்சரிசி 2 டம்ளர் ஆட் பண்றோம் சோ இந்த டம்ளர்ல தான் நாங்க மெஷர் பண்றோம் சோ 2 டம்ளர் ஆட் பண்ணிட்டு அது கூடவே தண்ணி ஊத்தி நம்ம ஒரு மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசி பாத்தீங்கன்னா நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா வரமிளகாய் 10 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இந்த ஊர்ன அரிசி இதையத்தையும் போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம் சோ அரிசி போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு ஆட் பண்றோம் இதுகூடவே இது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்றோம் சோ இத வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ல இருந்து 3 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திப்போம் தண்ணி வந்து காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸில அரைச்ச இந்த ஜார்ல இருக்கிற பேஸ்ட் வந்துட்டு இதில் ஊற்றி நல்லா கலர மாதிரி கலரிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ வந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கசப்பே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சிம்ல வச்சு நம்ம கலரிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேப்பம்பூவோட கசப்பு பார்த்திங்கன்னா போயிடும் வடகத்தில் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து ஒயிட் கிளாத் எடுத்து அது ஈரத்தில் நனைச்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா காய விட்டுறலாம் பின்னாடி திருப்பி போட்டு நம்ம தண்ணி தெளிச்சோம்னா அது இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பின்னாடி திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம எப்போ போல் எண்ணெயில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் 3 மந்த் அளவுக்கு ஸ்டோர் பண்ணால் அப்படியே இருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணுறது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த சீசன் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல வெரைட்டி ரைஸ்க்கு செமையான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி